வணக்கம், நான் முருகேசன். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து மைண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. லிஸ்ட் பண்ண மாட்டாங்க, நாளிலேருந்து ஐபிஓக்காக நம்ம அப்ளை பண்ணலாம். அதோட ஐபிஓ டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 27 டு ஜூலை 29, ரெண்டு நாள் இருக்குது, அதில் அப்ளை பண்ணலாம். இஷ்யூ டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ அப்படிங்கிற இது இதுதான். நம்ம இஷ்யூ சைஸ் வந்து டோட்டல் சைஸ் வந்து 4500 crore வந்து அவங்க வந்து இந்த இஷ்யூ வந்து கொடுக்குறாங்க. இதோட ஐபிஓ ப்ரைஸ் வந்து 274 டு 275 வந்து ப்ரைஸ் பாயிண்ட் இருக்குது. மார்க்கெட் லாட் வந்து ஒரு 200 share ஆகுது. மினிமம் வந்து ஒரு லாட்டுங்கிறது 200 share வந்து கொடுத்துருக்குறாங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியே 200 share அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து லிஸ்ட்டு வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே வந்து லிஸ்ட் பண்ணப்படுவாங்க. இதோட மார்க்கெட் கேப் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து வேல்யூ எவ்வளோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 23675 crore. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது, இதோட வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 23675 crore. இந்த மைண்ட் ஸ்பேஸ் இந்த ஐபிஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்படிங்குவாங்க. அதாவது பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை வந்து பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களுக்கு வந்து வாடகை கொட்டு ரெண்டு கொட்டு தான் உங்களோட இன்கம் வந்து வருது. இந்த ரெண்டோட குரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்களில் வந்து ரியல் எஸ்டேட்டோட அந்த ரெண்டு குரோத் வந்து ஒரு 3% இவ்வளோ தான் இருக்குது. அப்படிங்கும்போது புதுசாக வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அது வந்து ரெண்டுக்கு வரும்போது மட்டும்தான் வந்து குரோத் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் இதோட குரோத் வந்து ரெண்டு, இந்த பிஸ்னஸோட குரோத் வந்து ஒரு 2-3% கிட்டத்தட்ட ஒரு 4-5% மேலே இருக்காது. ஓகேங்களா, அப்போ இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய ஒரு குரோத் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க கொடுக்குறது எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி சம்மந்தமான ஒரு நிறுவனங்களுக்கு தான் இவங்களோட பிஸ்னஸ் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது ஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது வந்து ஐடிக்கு வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்கும், அதாவது காஸ்ட் கட்டிங்காகவும் இருக்கும். அதனால் ஒரு நிறுவனம் அது செஞ்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நிறுவனங்கள் அது செஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து இந்த நிறுவனங்களுக்கு வந்து பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஏற்கனவே வந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வாடகையோட வருடத்துக்கு வருடம் அதிகமாகிற ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு சில இடங்களில் 5%, 6%, மற்ற எல்லா இடங்களையும் பார்த்திங்க அப்படின்னா 3% இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குரோத் வந்து இந்த நிறுவனங்களில் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பில். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். 31 மார்ச் படி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இது வந்து எல்லாமே மில்லியன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது 31 மார்ச் படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நான் கரண்ட் லையபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 59,499 million இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,949 crore, கிட்டத்தட்ட 6,000 crore வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறத இதுவரையும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் லையபிலிட்டிஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாரோயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,400 crore இருக்குது. அப்போ பாரோயிங்ஸ்னு பார்த்தோம்னாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7,000 crore வந்து இந்த நிறுவனங்களில் வந்து கடன் இருக்குது. மெயின் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 7,000 crore வந்து கடன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசட் செக்ஷனில் நம்ம பார்க்கும்போது
இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு வந்து ஒரு 39,994 மில்லியன் அப்படிங்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4,000 crore வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இங்கே புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 7,000 crore வந்து கடன் இருக்குது. அசட்னு பார்க்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு 4,000 crore வந்து இருக்குது. இந்த லோன்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ₹21,852 million அப்படிங்கும்போது ஒரு 2,150 crore வந்து லோன் கொடுத்துருக்குறாங்க. அது யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பெரும்பாலும் தெரில. அது வந்து டீப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக வந்து 7,000 crore பக்கமாக கடன் இருக்குது. அதுக்கப்புறம் லோன்ஸ்னு தேவையில்லாமல் ஏதோ கொடுத்துக்கிறாங்க, அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட் அண்டு லாஸோட இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 5,154 million அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500 crore வந்து போன வருஷம் வந்து 2019 டோட்டல் இயரோட இன்கம். ஓகேங்களா? அப்போ ஒரே நிமிஷம், 500 crore இன்கம்னு வைங்க, மார்க்கெட் கேப் எவ்வளவு அப்படின்னா 23,675 டிவைடட் பை ஒரு 515 crore வந்து இன்கம் வருது அப்படின்னா பிஇ ரேஷியோ வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 46 பிஇ ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 500 crore வந்து சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் கேப் எவ்வளோ வேல்யூ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 23,675 crore. அப்போ பிஇ ரேஷியோ வந்து 46 crore, 46 பி ரேஷியோங்கிறது 46. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு குரோத் இல்லாத ஒரு நிறுவனம், அதே மாதிரி கொஞ்சம் கடன் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து 46 பிஇ ரேஷியோங்கிறது கொஞ்சம் வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசஸ்ன்னு ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9,575 வச்சுக்கோங்க, சரி 515 crore அதாவது இன்கம் நெட் இன்கம் டிவைடட் பை 9,517 crore. ஓகேங்களா? போடும்போது இன்ட்டு 100 ஒரு 5.5% வந்து ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு 10% இருந்தால் பெட்டராக இருக்கும். 5.5%ங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பெரிய லாபம் இல்லை, அதாவது ஹெவி அசட், அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஹெவி அசட் மாடல். அடுத்தடுத்து வந்து பெரும்பாலும் வந்து ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுகிற ஒரு பிஸ்னஸ், குரோத் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குது, கடனும் இருக்குது. அந்த மாதிரி நிறுவனம் வந்து ஒரு 45 பக்கமாக வந்து பிஇ ரேஷியோவில் தான் லிஸ்ட் ஆகும். அப்படிங்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் இருக்க போகிறது இல்லைங்கிறது எனக்கு வந்து தோணுது. ஆனால் நீங்கள் இதில் இன்னும் ஐபிஓவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஒரு சமயம் வந்து ஜாக்பாட் மாதிரி
இந்த இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து 50-50% வந்து விலை உயரவும் வாய்ப்பு இருக்குது, விலைக்கு உயர குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஐபிஓவில் நீ இன்வெஸ்ட்மெண்ட்டு லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி எப்படி ப்ரைஸ் போகுது அப்படிங்கிறது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான், அதை வந்து கணிச்சு சொல்ல முடியாது. கால்குலேட் ரிஸ்க் வேணா எடுத்து பாருங்கள், ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்காது அப்படிங்கிறது என்னோடய எண்ணமாக இது இருக்குது. அதுக்கான காரணங்கள் சொல்லிட்டேன். குரோத் இல்லாத பிஸ்னஸ், கடன் இருக்குது, பிஇ ரேஷியோ வந்து அவங்க இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது 45 இருக்குது, ரிட்டர்ன் ஆன் அசஸும் பார்த்திங்க அப்படின்னா 0% தான். அதனால் வந்து பெருசாக வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.